எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் பூஜையின் போது நம் கவனம் சிதறாமல் இருப்பது எப்படி என்கின்ற செய்தியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலேயும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்கள் பூஜை செய்யும் பொழுது எங்களால் கவனம் செலுத்த முடியவில்லை, அது மட்டுமல்ல மந்திரங்களிலும் கவனம் செலுத்த முடியவில்லை, உச்சாரணம் செய்ய முடியவில்லை, பக்தி பாடல்கள் கூட கேட்க முடியல, அதில் கவனம் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான தீர்வு தான் என்ன? தீர்வு நம்ம எங்கேயும் வேலை கொடுத்து வாங்க முடியாது. நாமே தான் இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுக்கு தெரியாதே, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஈடுபாடு வரணும். எந்த விஷயத்தில் ஈடுபாடு வருகின்றதோ அதன் மேல் நம்முடைய கவனம் தானாக செல்லும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்க, அந்த படத்தை பார்த்து, படம் வேண்டாம் சீரியல்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் சீரியல் பார்க்கறதுக்கு நடுவில் யாராவது திருடம் உள்ள நுழைஞ்சா கூட தெரியறதில்ல. அந்த மாதிரி சீரியலில் அதிகம் பற்று உள்ளவர்கள் சீரியல் பார்த்துட்ருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் நடுவில் ஏதாவது கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு கோபம் வரும். அதற்கான பதில் கூட, அதாவது எதிராளி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூட சொல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இல்லை அவங்க கேட்ட கேள்வி என்னன்னே தெரியாமல் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருப்பார்கள். இது மட்டும் எப்படி முடியுது? அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக, அதன் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக அதில் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கணும், மறந்தாச்சு. வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே நுழையிறார் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு, அதை கூட கவனிக்கிறது இல்லை. கூப்பிட்டு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னால், இருங்க கொஞ்சம் இது முடிச்சுட்டு வந்த பின்னாடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை அதிகமாக செலுத்துகிறோம் இல்லையா? அதுபோல தான் நாம் இறைவனை வணங்கும் பொழுது, மந்திரங்கள் சொல்லும் பொழுது கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். இதில் சிலருக்கு ஈடுபாடு வராததற்கு காரணம் என்னென்னா, இறைவனை நேரில் பார்க்கலை. அந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் பதித்து கொண்டால்தான் நமக்கு வந்து எதுலேயும் ஒரு பிடித்தம் ஏற்படும், கவனம் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் ஒரு சாமி படத்தை எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, இல்லை சிலை எடுத்துக்கிட்டா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க? கிடையாது. அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனத்திலே, இந்த நெற்றி பொட்டுக்கு நடுவிலே இறைவனை இருத்தி வழிபட்டார்கள். அப்படியெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. நமக்கு ஒரு படம் இருக்கணும், அதற்கான சில பூஜை பொருள்கள் இருக்கணும், அப்போ தான் வழிபட முடியும். இத்தனை இருந்தும் கூட எங்களால் ஈடுபட முடியல, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது. சாமியை கும்பிடணுமே கும்பிடணுமே, விளக்க விளக்கணுமே, காலையில் எழுந்து இத்தனை மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றணுமே அப்படின்னு ஒன்று நினைக்கிறது. அடுத்தது, சாமியை நம்ம எப்படி வேண்டணும் எனக்கு தெரியாதே, எப்படி வேணா, இப்படி வேணா ஏதாவது ஆகிடுமா, அப்படி வேணா ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று, சாமியை நம்ம எப்படி வணங்கினா சாமி நமக்கு நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் நினைக்கிறது. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த சாமியை நான் வணங்கணும், எந்த சாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தெள்ள தெளிவாக, அதனால்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, குலதெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. குலதெய்வத்தை வணங்கும் பொழுது எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றது உண்மை. இந்த குலதெய்வ வழிபாட்டை வலியுறுத்தி சொல்கின்றவர்கள், மகான்கள் எல்லாம் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த குலதெய்வத்தை வழிபடுகின்றவர்கள் அடுத்த தெய்வத்தை பற்றி பிறகுதான் சிந்திப்பார்கள் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் குலதெய்வ வழிபாடு வந்தது. நான் இப்போ கூட சொல்கிறேன் உங்ககிட்ட, குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க. நம்ம குலதெய்வத்தை வணங்கினோமே ஆனால் அடுத்தடுத்த வழிகள் நமக்கு பிறக்கும், அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள்லாம் வருவாங்க. குலதெய்வத்திற்கு பிறகு நமக்கு எந்த தெய்வத்தின் மீது ஈடுபாடு இருக்கின்றதோ, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இல்லை நானே சொல்கிறேன் வைங்களேன், இந்த சாமியை கும்பிட்டா நல்லது அப்படின்னு,
அவங்க சொல்லிட்டாங்க, அதனால வந்து நம்ம இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இல்லாமல், உங்களுக்கு எந்த சுவாமியை பிடிக்கிறதோ, எந்த சுவாமி மேலே ஈடுபாடு இருக்கின்றதோ, அந்த சாமியை நீங்கள் முழு மனதாக நம்புங்க, வேண்டுங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம சாமி கிட்ட போயிட்டு எனத்த வேண்டது, ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்கே, எப்படி லிஸ்ட் போடுறது, ஒன்னே ஒன்று கேட்கணுமா இல்லை எல்லாத்தையும் ஒரே அடியாக கேட்கலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அது கமெண்ட்ஸ்ல கூட கேட்குறீங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வைக்க வேண்டுமா இல்லை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒட்டு மொத்தமாகவும் நம்ம கேட்கலாம். இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியும். சரி, அவருக்கு தான் தெரியுமே, அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கணும். கேட்காமல் யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம பேச்சுக்காக வேணா சொல்லலாம், சாமி கிட்ட போயிட்டு இதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் பெருசா. ஆனால் யாருமே அப்படி கிடையாது. நம்ம என்ன எல்லாத்தையும் துறந்தவர்களா என்ன? எல்லாத்தையும் துறந்த முனிவர்கள் ரிஷிகள் கூட வேண்டுதல்கள் வைப்பாங்க. என்னென்ன இறைவா, உன் காலடியில் நான் வந்து எப்போ சேருவேன், எனக்கு முக்தியை கொடு, சொர்க்கத்துக்கு உன் பக்கத்தில் வந்து உட்காரணும் நான் அப்படின்னு. அதாவது உன் பக்கத்தில்னா உன் காலடியில் நான் வந்து உட்காரணும், எனக்கு மீண்டும் பிறவியை கொடுக்காதே அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போது எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறாங்க, வேண்டுகோள் வைக்காதவர்கள் யாருமே கிடையாது. அடுத்தது, நம்ம பூஜை செய்யும் பொழுது இறைவன் மேலே முழுவதுமாக கவனம் செலுத்த முடியலன்னு கவலைப்படாதீங்க. பொதுவாகவே நம்ம கவலைப்படப்பட அந்த சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே இருக்கா, கவனம் செலுத்த முடியலையே அப்படின்னு நினைக்க நினைக்க தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கவனம் செலுத்த முடியாமல் போகும். இது ஹியூமன் சைக்காலஜி. என்ன மேடம் சைக்காலஜின்னு எல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வருடம் சைக்காலஜி படிச்சிருக்கேன், ஒரு வருடம் ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சிருக்கேன், ஒரு வருடம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிஏ மியூசிக் அவினாஷிலிங்கம், கோவை அவினாஷிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜில் படிக்கும் பொழுது ஆன்சிலரியாக என்ன எடுக்கிற, வயலின் எடுக்கிறியா, வீணை எடுக்கிறியா, இல்லை இது போன்ற இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ நான் தேர்ந்தெடுத்தது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு படிப்பு, 3 வருட படிப்பு இருக்கு இல்லையா, அதில் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி ஒன்று படித்தேன், ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் இந்த ஃபுட்ஸில், அது நான் அந்த உணவுகள் மேலே ஆர்வம் வந்தது, என்னென்ன உணவுகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்ல முடியுதுனால. சைக்காலஜிக்கல் படி பார்த்தீங்கன்னா, எது செய்யணும் அப்படின்னு பரபரப்பாக நினைக்கிறோமோ அப்போ நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ், அதாவது நமக்கே தெரியாமல் ஒரு கவனச்சிதறல் ஏற்படுகின்றது, அதன் மேலே ஈடுபாடு குறையுது. ஒரு அதீத ஈடுபாடுனால முறையாக செய்யணும், நம்ம இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு என்னவாக மாறுதுன்னா, நம்மளால் அதில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. இன்னொன்று, மனம் நினைத்து நினைத்து டயர்டாயிருது. அப்படி டயர்டான பின்னாடி நமக்கு தூக்கமாக வரும், அங்கே போய் உட்காந்தா கொட்டாவியாக வரும். மந்திரம் சொல்ல முடியாமல் நிறைய பேர் பாருங்களேன், பூஜை பண்ணும் பொழுது கொட்டாவி விடுவாங்க, தூக்கம் வரும். காரணம் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. வேறு விஷயங்களில் கூட ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கூட இப்படித்தான் ஆகும், மனச்சோர்வு ஏற்படுகிறது. அந்த மனச்சோர்வு ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கவனச்சிதறல் ஏற்படுது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் பதட்டப்படாமல் முதல்ல என்ன பயிற்சி எடுக்கணும்னா, காலையில் எழுந்த உடனேயே எதையும் சிந்திக்காமல், அதாவது மனசில்
எதையும் சிந்திக்காமல் அந்த மனதை வெறுமையாக வைத்து கொண்டு ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணணும். நீங்கள் எதுவுமே வேண்டாதீங்க, இது வேணும் அது வேணும் இல்லை இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்காமல் என்ன பண்ணணும், அமைதியான ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக தியானம் பண்ணுங்க 5 நிமிஷம். அதே போல் இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள் தியானம் பண்ணுங்க. அந்த தியானம் பண்ணும்போதெல்லாம் கண்ணா பின்னாலும் எங்களுக்கு யோசனை வருதுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குது, அதை மொதல் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் இருக்குது. அதிக பணக்காரனுக்கு அதற்கேற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எதிர் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது, எல்லாருமே பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தான் பிரச்சனை இருக்குது, நாம் தான் நிறைய பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், இதனால் நமக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற பயம் பதட்டம் கூடாது. பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையோட வாழணும், அதை வந்து நம்ம எதிர்கொண்டு வெற்றி கொள்ளணும், அதுதான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதீங்க. தியானம்னோடனே நிறைய பேர் நினைக்கிறீங்க சாமியை கும்பிடணும், அந்த அமைதியாக இருந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிடணும், கிடையவே கிடையாது. அமைதியாக இருக்கணும், நிச்சலனமாக இருக்கணும். நிச்சலனம்னா மனசில் எதையும் நினைக்கக்கூடாது. இறைவனை வணங்குவது அது பிற்காலத்தில் உங்களுக்கு தானாக வரும். அமைதியாக இருந்து எந்த பரபரப்பும் பதட்டமும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அதுவே ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அப்புறம் நீங்கள் இறைவன்கிட்ட போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சலனமும் இருக்காது, கவனமும் வரும். நீங்கள் அந்த மந்திரத்தை தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை மந்திரம் சரியாக இருக்குமோ, சரியாக இருக்காமல் போயிருமோ, நம்ம தப்பாக சொன்னால் நமக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருமோ, பாவம் சேர்ந்துருமோ அப்படின்ற நினைப்பெல்லாம் இருந்ததுன்னா தான் கவனச்சிதறல் ஏற்படும். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், மந்திரம் சொல்ல தெரியலேன்னா எந்த கடவுளை நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்த கடவுளின் பெயரை எடுத்தால் மட்டுமே போதுமானது. அந்த கடவுளின் பெயரை நாம் கூப்பிட்டோன்னா அந்த கடவுள் வந்துடுவார். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்லேயே யாராவது இருக்காங்கன்னா அவங்கள பெயர் சொல்லி அழைக்கும்போது எப்படி அவங்க வர்றாங்க, அது போல தான் இறைவனும் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு மரியாதையாக சொல்லணும். அதாவது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் என்கின்ற சொல்லை முன்னால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது பிரபஞ்சத்தில் உழவிக்கிட்டு இருக்கு, அதனால் அதை முன்னாடி சேர்த்துக்கிட்டு எந்த இறைவனை நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இறைவனுடைய பெயரை மட்டும் சொல்லுங்கள், போதுமானது. கடவுளிடம் நாம் போய் உட்காரும் பொழுது குழந்தைகளாகவே மாறிடணும். குழந்தைங்களுக்கு எப்படி கவலை, குரோதம், கோபம், இல்லை இந்த போட்டி பொறாமை, கஷ்டங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அவங்க மனசெல்லாம் வெற்றிடமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்போவுமே. அதுபோல் இறைவன் கிட்ட நம்ம போய் உட்காரும் பொழுது மனதை வெறுமையாக வைத்து உட்காரணும். அதில் இதையெல்லாம் நிரப்பிட்டு போய் உட்கார்ந்தோம்னா, இவைகளெல்லாம்னு சொல்லும் பொழுது நாம் குரோதம் போட்டி பொறாமை கொள்பவராக இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கவலைன்றதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடிய நோய், அதை மனத்தில் நாம் சுமந்து கொண்டு இறைவனை வணங்கும் பொழுது கவனச்சிதறல் ஏற்படும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் எதனாலெல்லாம் கவனச்சிதறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் தனியாக உட்காந்து யோசிங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸில் என்னென்ன வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை குறித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் தெளிவாகிக்கிட்டு அப்புறம் போய் இறைவனை கும்பிடுங்க. இந்த சாமியை வலுக்கட்டாயமாக எப்போவுமே கும்பிடாதீங்க, தயவு செஞ்சு. வலுக்கட்டாயமாக எல்லாரும் செய்ய சொல்கிறாங்களே அப்படி செஞ்சால் தான் நமக்கு நல்லது நடக்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க செய்கிறாங்க, இல்லை இந்த அனிதா அம்மா சொல்கிறாங்க, இல்லை எதிர்வாயிட்டுக்காரங்க செய்கிறாங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்கன்றதுக்காக வலுக்கட்டாயமாக தயவு செஞ்சு கும்பிடாதீங்க. அப்படி கும்பிட்டும் பயன் கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசால் ஒரே ஒரு நொடி நல்ல ஆழமாக இறைவனை மனத்திலே நிறுத்தி வணங்கினால் அதுவே போதுமானது, அதுவே நமக்கு நன்மைகள், பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது அந்த நினைப்பே. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைனில் நிறைய பொருள்கள் வந்திருக்கு, போய் பாருங்கள். ஆட் பார்த்துருப்பீங்க, அதை காட்டிலும் அந்த ஆடில் வராத பொருள்கள் கூட நிறைய சேர்த்துருக்கோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் ஆன்லைன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்னையில் பாருங்கள், www.vihavihaa.online அப்படின்னு இருக்கும். அதை போய் கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா டாட் ஆன்லைன் வரும், மேற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.